வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் ரசித். இன்னைக்கு நம்ம என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே வந்து ஒரு ஜிம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வந்து ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. அது என்னாச்சு, வீட்டில் எல்லாம் குப்பையை போட்டு அந்த ஜிம்மையே வந்து உம்பாக்கிட்டாங்க. அப்போ மறுபடியும் அந்த இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணணும். அப்போ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிவ்யூ, நான் அந்த ஜிம்மை எப்படி ரெடி பண்ணேன் அந்த ரிவ்யூ வந்து நான் அந்த இதில் உங்களுக்கு தரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிம்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மாதம் மந்த்லி ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அதேனாக்கா உங்களுக்கு வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி சிம்பிளாக வந்து ஒரு ஜிம்மு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போகலாம். காய்ச்சி இதுதான் நம்ம ஜிம்மு. என்னென்னு பாருங்கள், நான் அந்த இடத்தவே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் 2 இப்போ வரவே இல்லை. அதுக்குள்ளே வீட்டில் எல்லா குப்பையும் போட்டு இதாகிட்டாங்க. பாருங்கள், அந்த வீட்டில் உள்ள அட்டை, அந்த ஃபேனில் உள்ள அட்டை, எல்லா சூழ் எல்லாம் தூக்கி இதில் போட்டாங்க. இப்போ நான் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆகணும். இது எல்லாமே நானே ரெடி பண்ண ஓன் ஜிம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிம்முக்கெலாம் நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மாதம் 1000 ரூபா 1500 ரூபா அந்தமாரி ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து போக முடியல, கொஞ்சம் தூரமாக இருக்குது, அப்போது உங்களுக்கு பக்கத்துலேயே வேணும் அப்படின்னா அந்தமாரி ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியாகவே ஐடியா தரேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபுல்லாக அந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம ஒர்க் அவுட்டை பற்றி ஃபுல்லாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவாக நான் ரிவ்யூ கொடுக்கேன். இப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் வீடியோவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அந்த தேவையில்லாத எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா மிஷினும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வச்சாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம தூக்கணும், தூத்தாலும் வந்து க்ளீன் ஆகும். ரொம்பவே வந்து டஸ்ட்டாக இருக்குது, மரம் இருக்குதுல, அதோடய குப்பை, ஏகப்பட்ட குப்பை வந்து கிடக்கு. இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம எடுத்து போகணும். ஆனால் லேடிஸுக்கெலாம் உண்மையிலேயே வந்து பெரிய சல்யூட் தான் பண்ணணும். நம்மளுக்கு இந்த ஏரியாவுக்கு தூக்குறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதேமாரி அவங்க வீட்டிலலாம் எல்லா அம்மா அக்கா தங்கச்சி ஒய்ஃபா அவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லி தூத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஒரு நாள் தூக்குறதுக்கே ஹண்ட்டு வருது. இதான் பரவாயில்ல, நம்ம தான் தூக்காகணும். சிவன் தான் என் செல்ல குட்டி சனிமு. எங்கே போனாலும் என் கூட தான் நிற்பாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. தூக்கு தூக்கு, கொண்டு போ கொண்டு போ. பூச்சி ஒன்று அங்கே இருங்க பாருங்க, பூராம்பாங்கல்ல அது பாருங்க. அப்பா அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட்டுலாம். அதே பேரும் அதை எந்த போட்டு அடிக்க. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம மண் நிறையா கிடந்ததுனால அங்கங்கே எறும்பு வந்து நிறையா இருக்குது. அதுக்கு வந்து எறும்பு பொடி போட்டுக்கிறோம், இல்லை நம்ம ஆடையில் எறும்பு கடிச்சிட்டு இருக்கோம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பாருங்க, ஏகப்பட்ட எறும்பு வந்து நிற்கி. எறும்பு சும்மா இல்லைனாலும் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம பக்கத்தில் வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கோம், அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எறும்பு பொடியை வந்து தூத்தி விட்டுருங்க. தூத்தி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆடுது, கரெக்டாக இருக்கும்.
இப்போ சே நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஜிம்மை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த செட்டு ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் உடஞ்சி விழுந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்குது. இது நானே நான் மட்டும்தான் நின்று எல்லாமே ரெடி பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு வால்ட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுக்காண்டி நம்ம மலை திடீர்னு ரொம்ப சவதி ஆயிரும் அந்த சைடு, அதனால் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இது ஃபுல்லாகவே நம்ம தான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் மாதிரி போட்டிருந்தேன் என்ட்ரன்ஸில் போட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பற்றி பார்த்துடலாம்னா தரப்பட்டிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டோட வீர விளையாட்டு சிலம்பத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். சிலம்பமும் நம்மளுக்கு தெரியும், அதை வந்து நான் அப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சைனீஸ் ஷாவலின் இது வாலி எனக்கு ரொம்பவே பிடிச்ச நுஞ்சாக்கு. இது நம்ம தலைவனோட விளையாட்டு நுஞ்சாக்கு, கிட்டத்தட்ட செமையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விளையாட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெஞ்ச் ப்ரெஸ் தான் வந்து பண்ணியிருக்கோம். இந்த பெஞ்ச் ப்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம தான் ஓனாக ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் நெட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினது. இந்த கம்பி இந்த ப்ளைட்டு இதெல்லாம் வந்து நெட்டில் வாங்கினது, ஒரு கடையிலையும் ஸ்டோர்லேயும் வாங்கினது இருக்குது. பெஞ்சு மட்டும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம மூணு இதாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம மெயினாக விங்ஸுக்கு விளையாடுறதுக்காண்டி நம்ம பைக் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பைக்கோட அந்த வீல் எடுத்து இதை ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து விங்ஸுக்கு விளையாடுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து சிங்கிள் பார் டபுள் பார், இது ரெண்டுமே வந்து ரொம்பவே முக்கியமானது. அதை ரெடி பண்ணதுக்காண்டி சிங்கிள் பார் டபுள் பார் ரெண்டுமே இந்த ஒரே இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெல்டிங் ஷாப்பில் போய் நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணது. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா கண்ணாடி கிளாஸு, இது நம்ம பழைய பீரோலேருந்து எடுத்து யூஸ் பண்ணது. நம்ம இதில் புதுசாகவும் இருக்கும் பழசாகவும் இருக்கும், ரேட்டை வந்து எந்த மாதிரி கம்மி பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபுல்லாகவே நம்ம காரோட விளாக்லேயும் இப்படி தான் போட்டுட்ருப்பேன், நம்ம இதுலேயும் அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணதுக்கு நம்மகிட்ட இப்போ இருக்கவங்க ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க, இல்லாதவங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கண்டி தான் ரெடி பண்ணியிருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து நெட்டில் ஆர்டர் போட்டது, இது கடையில் வாங்கினது, இது நம்மளே ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெஞ்சு, இது வந்து நம்ம ஆர்ம்ஸ் போடுறதுக்காண்டி இந்த பெஞ்சு ரெடி பண்ணியிருக்கு. அப்புறம் கிக் பாக்ஸிங் அது நெட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்ட்ரி, மெயினாக வந்து நம்ம நைட்டில் ஆடணும் அப்படின்னா பல்பு வேணும், அது வந்து நான் சுவிட்ச் பாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி ஒயர் ஃபுல்லாக வாங்கி அங்கேருந்து கரண்ட் இங்கே எடுத்திருக்கேன். நான் ஒன்றும் எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பழகிடுவேன், பழைய ஓரளவு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பல்பு கண்டி இங்கே சென்டரில் போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. அப்புறம் பெயிண்டிங்கு, மெயினாக பார்த்திங்கன்னா அந்த வாலோட பெயிண்டிங் தான், எல்லாருமே வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங்கை பார்த்து கொஞ்சம் யார் பண்ணது அப்படிம்பாங்க, பெயிண்டராக பண்ணாங்க இல்லை நான் தான் ரெடி பண்ணது அப்படின்னு. இந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே நம்ம தான் பண்ணோம், கொஞ்சம் ஸ்டைலாக, ஏன்னா நம்ம செட்டு வேறு போட்டிருக்கோமா அது பழசாக இருக்கும், இதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குங்காண்டி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங் ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் பிளாக்கில் ஒயிட் லைனு, அப்புறம் ஒயிட்டில் பிளாக் லைன் அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஃபுல்லாக வாலை ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு, நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம கிட்டத்தட்ட ஜிம்மை ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சு. எதுக்கு ரெடி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எனக்கே வந்து ரொம்ப தொப்பை போட ஆரம்பிச்சிருச்சு, அது வந்து ஷர்ட்லாம் போட்டால் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இதேமாரி யாருக்கெலாம் தொப்பை இருக்கோ எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெலாம் வந்து தொப்பை இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக கரைச்சிருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் நம்ம வந்து வீடியோ போட போகிறேன், 30 நாளையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து சிக்ஸ் பேக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அது இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வாங்க, நம்ம கண்டிப்பாக தொப்பையை கரைச்சிருவோம், யாருமே கவலைப்பட வேண்டாம். எல்லாமே ஒர்க் அவுட் எப்படின்னா நான் ஜிம் தான், ஆனால் மிஷினை வச்சு எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எவ்வளோ பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு ரூமில் தான் இருப்பீங்க, உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்காது, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு அந்த ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ரூமில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக வந்து இந்த ஒர்க் அவுட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த உங்கள் இந்த ஜிம் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பார்க்கலாம்.